ஹாய் எவ்ரி ஒன் குட் ஈவினிங் இன்றைக்கி நம்ம எக்ஸா டெசிமல் டூ பைனரி நம்பர் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆல்ரெடி மற்றதெல்லாம் பைனரியில் எப்படி கன்வெர்ட் பண்ணு பார்த்துட்டோம் அது வீடியோ பார்க்கறதவங்க போய் பாருங்கள் ஓகே இப்போ எக்ஸா டெசிமல்னால் என்ன பைனரி என்னென்னு பார்க்கலாம் பைனரினால் நமக்கு ஆல்ரெடி என்னான்னு தெரியும் பைனரி தான் என்ன என்னென்ன நம்பர்ஸ் வந்தால் பைனரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஓகேங்களா எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் நம்ம ஜீரோ அண்ட் ஒன்னாக மாற்றிட்டோம்னா அது பைனரி சரி எக்ஸா டெசிமல்னால் எப்படி இருக்கும் ஒன் டூ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா ஏபிசிடிஇஎஃப் வரைக்கும் வரும் டோட்டலாக பதினாறு நம்பர்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ பைனரிக்கு வந்து பேஸ் என்ன ரெண்டு தான் ஆனால் எக்ஸாடிசிமளுக்கு பேஸ் எத்தனை வரும் சிக்ஸ்டீன் ஓகேங்களா ஓகே இப்போ வாங்க சம் போகலாம் சம்முக்கு முன்னாடி பாருங்கள் இப்போ டென் போட்டு பேஸில் டூ இருந்தால் என்ன டென் போட்டு பேஸில் டென் இருந்தால் என்ன அதே டென் போட்டு பேஸில் எயிட் இருந்தால் என்ன அதே டென் போட்டு பேஸில் சிக்ஸ்டீன் இருந்தால் என்ன டென் பேஸில் டூ இருந்தால் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டூ இருந்தாலே அது என்னது அது வந்து பைனரி நம்பர் அதாவது ஒன் ஜீரோ அப்படின்னு அர்த்தம் அதே டென் பேஸ் டென் இருந்தால் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற டென் ஓகே தட் இஸ் கால்டு டெசிமல் ஓகே அதே பேஸில் எயிட் இருந்தால் அது வந்து என்ன நேற்று போன கிளாஸில் பார்த்துமே என்னது ஆக்டேல் நம்பர் ஓகேங்களா அதுவே டென்னுக்கு கீழே பேஸில் சிக்ஸ்டீன் இருந்தால் தட் இஸ் கால்ட் இப்போ நாம் பார்த்துட்ருக்க ஹெக்ஸா டெசிமல் நம்பர் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நாம் சம்குள்ளே போகலாம் ஹெக்ஸா டெசிமல் டூ பைனரி நம்பர் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஒரு எக்ஸா டெசிமல் நம்பர் எடுத்துக்கலாம் ஒன் சி அப்படின்னு போட்டிருக்க ஒரு நம்பர் ஓகேங்களா ஸோ ஒன்று தனியாக சி தனியாக பிரிச்சுக்கிட்டோம் இப்போ ஒன்னுக்கு வந்து நம்ம நம்பர் எழுதணும் டூ பவர் ஜீரோ டூ பவர் ஒன் டூ ஸ்கொயர் டூ க்யூப் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் ஏன்னா இதில் வந்து ஃபோர் ஃபோர் டிஜிட்ஸ் தான் வரும் அதே மாதிரி சிக்கும் டூ பவர் ஜீரோ டூ பவர் ஒன் டூ ஸ்கொயர் டூ க்யூப் ஓகேங்களா ஸோ ரெண்டு தனியாக பிரிச்சுக்கிறோம் டூ பவர் ஜீரோன்னா ஒன் டூ பவர் ஒன்றுனா டூ டூ ஸ்கொயர்னா ஃபோரு டூ க்யூப்னா எயிட்டு ஓகேங்களா அதே மாதிரி இங்கேயும் டூ பவர் ஜீரோனா ஒன் டூ பவர் ஒன்றுனா டூ டூ ஸ்கொயர்னா ஃபோர் டூ க்யூப் மீன்ஸ் எயிட் ஓகே நமக்கு தெரியும் வெறும் ஒன் தான் வேணும்னா என்ன இருந்தோம் ஃபஸ்ட் இருக்கிற ஒன்னிலே தான் ஒன் வந்துருச்சு ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் ஜீரோ 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 ஒன் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம் ஆனால் நமக்கு சீனா என்னென்னு தெரியாது கரெக்ட் கரெக்டுங்களா சிஏ நான் என்ன நம்பர்னு வச்சாதுன்னா சிஏ போட முடியும் ஸோ இந்த டேபிள் பாருங்கள் சின்னா என்ன டுவெல் கரெக்டுங்களா அந்த பாருங்கள் தெரியுதா டேபிளில் சின்னால் டுவெல் ஸோ எதை எதை கூட்டினா டுவெல் வரும் எயிட் ப்ளஸ் ஃபோர்னா டுவெல் இருக்கிற நம்பர் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகே டூ வராது அதே மாதிரி ஒன் வராது ஸோ நம்பர் நம்ம எப்படி போடுவோம் பைனரியாக எழுதும்போது ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ ஸோ ஒன் சி சிக்ஸ்டீன் அப்படிங்கிற எக்ஸா டெசிமல் நம்பரோட பைனரி டிஜிட் என்ன அப்படின்னா அதாவது ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஒன் டபுள் ஜீரோ அது வந்து பைனரியில் வந்திருக்கு ஓகேங்களா அதாவது இந்த நம்பருக்கு வந்து சி அதாவது ஒன்னுக்கு நாலு நம்பர் சிக்கு நாலு நம்பர் ஓகே சரி இப்போ பைனரி டூ எக்ஸா டெசிமல் நம்பர் எப்படின்னு பார்க்கலாம் அதே நம்பரை போட்டுக்கலாம் அதே மாதிரி நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து நம்ம நாலு நாளாக தனியாக பிரிச்சுக்கணும் ஓகேங்களா ஜீரோ ஜீரோ ஒன் தனியாக டபுள் ஒன் டபுள் ஜீரோ தனியாக பிரிச்சுக்கணும் இப்போ வழக்கமும் நம்ம எழுதணும் டூ பவர் ஜீரோ எங்கள் அங்கே நமக்கு ஒன்று போதும் ஏன்னா அதுக்கப்புறம்லாம் ஜீரோ தான் இருக்குது ஸோ இங்கே டூ பவர் ஜீரோ டூ பவர் ஒன் டூ ஸ்கொயர் டூ க்யூப் இப்படி எழுதிக்கணும் டூ பவர் ஜீரோனா ஒன் நமக்கு தெரியும் டூ க்யூப்னா எயிட்டு டூ ஒன் பட் இங்கே டூ ஒன்னுக்கும் பார்த்தீங்கன்னா மேலே ஜீரோ தான் இருக்குது ஸோ அதை கேன்சல் பண்ணிடுறோம் மீதி இருக்கிறது யார் எயிட் ஃபோர் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் எயிட் ப்ளஸ் ஃபோர் போட்டால் என்ன வரும் டுவெல் ஸோ டுவெல்லுங்கிறது எக்ஸா டெசிமல் எப்படின்னு சொல்கிறது சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா டுவெல்னால் எக்ஸா டெசிமலில் சி இப்போ டென்னுனா ஏ லெவன்னா பி டுவெல்னா சி ஓகேங்களா ஸோ ஒன் சி தட் இஸ் எக்ஸா டெசிமல் நம்பர் இப்படி தான் போடணும் ஓகேங்களா யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் அதில் எப்படி பைனரி டு டெசிமல் டெசிமல் டு பைனரி எக்ஸா டெசிமல் ஆக்டேல் அதை பற்றி எல்லாமே ஃபுல்லாக போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ஓகேங்களா தேங்க் யூ